கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்தில் நாம் கற்றுக்கொண்டு வருகிற இந்த வேத பாடக தொடரில் மத்திய 7வது அதிகாரத்தை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோமாக. நாம் போன வாரம் வரைக்கும் குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள் என்று மத்திய 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டோம். நாம் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதிருந்தோமானால் நாம் குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதிருப்போம் என்று சொல்லி நாம் அங்கே கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து அந்த 7வது அதிகாரத்தில் அடுத்த பகுதியாக கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும். அங்கே மத்தேயு 7வது அதிகாரத்தில் 7-8 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிறவன் கண்டடைகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அங்கே இந்த வசனத்தை நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இருந்தே இந்த வசனத்தை நாம் படித்திருப்போம். மத்தேயு 7:7 கேளு என்று சொல்லி இந்த வசனத்தை சொல்லிக் கொடுப்பது உண்டு. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி மூன்று பகுதிகளாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். ஏனென்றால் ஒரு காரணம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி சொன்னாலே அதே அர்த்தம்தான். ஆனால் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்படி என்றால் கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளாமல் போவதில்லை. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடுகிறவன் கண்டடைகிறான். ஏனென்றால் தேடுகிறவன் கண்டடையாமல் போவதில்லை. தட்டுகிறவனுக்கு தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்படி தட்டுகிறவன், அதை விசுவாசித்து தட்டுகிறவனுக்கு நிச்சயமாய் திறக்கப்படும் என்பதை நாம் இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறதை நாம் கற்றுக்கொள்கிறோம். நமக்குள்ளாக அநேகருக்கு இதில் சந்தேகம் அதிகமாயிருக்கலாம். நான் எத்தனையோ காரியம் கேட்குறேன், ஆண்டவர் கொடுக்கலையே, தேடின எனக்கு கிடைக்கலையே, தட்டி பார்த்த கிடைக்கலையே, திறக்கலையே என்று சொல்லி ஒருவேளை அநேகர் இதை விசுவாசியாதபடிக்கு அவர்களுக்கு அநேக அனுபவங்கள் இருக்கலாம். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளப்படுகிறோம். இதனுடைய ரகசியம் என்ன? கேளுங்கள், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். தேடுங்கள், தேடுகிறவன் கண்டடைகிறான். தட்டுங்கள், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, இதில் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையினுடைய இந்த வார்த்தையினுடைய ரகசியங்கள் என்ன, அதனுடைய அர்த்தங்கள் என்ன என்று சொல்லி இன்றைக்கு கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனத்தில் மூன்று பகுதிகள், கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படி நாம் கேட்கும் பொழுது, தேடும் பொழுது, தட்டும் பொழுது, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யும் பொழுது அது நிச்சயமாய் நமக்கு கொடுக்கப்படும், கண்டடைவீர்கள், திறக்கப்படும், நமக்கு நிச்சயமாய் இது செய்யப்படும், நமக்கு செய்யப்படுவது நிச்சயம். அப்படி செய்யப்படுகிற, நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த காரியம் நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் கொடுத்தாருங்க, ஆனால் எனக்கு கிடைக்கல, யாரோ விடையில யாரோ பிடுங்கிட்டு போயிட்டாங்க, ஆண்டவர் காமிச்சாரு ஆனால் என்னால் பார்க்க முடியலை, ஆண்டவர் திறந்தாரு ஆனால் என்னால் அந்த திறந்ததுக்குள்ளே போக முடியலை அப்படின்னு சொல்லி இல்லை, அது நிச்சயமாக கிடைக்கும். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்பது நிச்சயமாக இருக்கிறது. இந்த வசனங்களை அர்த்தத்தை நாம் இன்றைக்கு கொஞ்சம் சற்று உணர்ந்து பார்க்கும்படிக்காக வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. கேளுங்கள், இல்லாத ஒன்றை, தனக்கு இல்லாத ஒரு நன்மையை, அன்னாள் என்பவள் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்த நிந்தனைகளை நீக்கும்படிக்காக
ஆண்டவரிடத்தில் போய் ஜெபித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். 1 சாமுவேல் 1:10 18 வரைக்கும் அவளுடைய ஜபம் இருக்கிறது. அது அதிக நேரம் ஜபித்த ஜபம். ஆண்டவர் நிச்சயமாய் ஜபத்தை கேட்பார், அதற்கு பதில் தருவார், என்னுடைய நிந்தனையை போக்குவார். என்னுடைய ஜபத்திற்கு அவர் பதில் தராமல் போவதில்லை. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்பது எந்த அதற்குரிய அந்த அடிப்படை விசுவாசமுள்ள அந்த ஜபத்திற்கு அவள் இருதயத்திலிருந்த வேதனைகள் எல்லாம் ஊற்றி ஜபித்தார். அருமையான பிள்ளைகளே, அவளுக்கு இந்த காரியத்தை மட்டும் ஆண்டவர் எனக்கு செஞ்சார்னா, ஆண்டவர் எனக்கு செஞ்சார்னா, அவருக்கு நிச்சயமாக எனக்கு பிறக்கிற குழந்தைய பையனை அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் பொருத்தனையோடு ஆண்டவர் செய்தால் நிச்சயமாய் அதை அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற பொருத்தனையை நான் மீண்டும் செலுத்துவேன் என்று சொல்லி அவள் மிகவும் தன்னுடைய நிந்தனையின் மத்தியிலே தன்னுடைய தேவை உணர்ந்து அவள் ஜெபித்தாள். அவளுக்கு தேவன் வெளிரங்கமான பதிலை கொடுத்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாரும் பார்த்து அன்னாளுக்கு பிள்ளை பிறந்தது என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அங்கே சாமுவேல் என்கிற பிள்ளையை மகள் குமாரனை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். அப்படி ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, சாமுவேலை அங்கே இஸ்ரவேல் நாட்டிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றி அந்த தீர்க்கதரிசியாய் மாற்றின அந்த சாமுவேலின் நிமித்தம் அன்னால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாள். எளியவனை அவர் உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார் என்பதை அவள் அன்றைக்கு கற்றுக்கொண்டு அதை அவள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படியாய் நாம் அப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தத்தில் ஆண்டவர் நிச்சயமா எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையுள்ளவர்களாக, அப்படிப்பட்ட வாஞ்சையினுடைய ஆழம் உள்ளவர்களாக நாம் ஜெபிப்போமானால் அந்த ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நமக்கு பல ஜெபங்கள் இருக்கிறது. ஒரு ஜெபத்திற்கும் இன்னொரு ஜெபத்திற்கும் சம்பந்தம் இல்லாத ஜெபங்கள். ஒரு பிள்ளை நான் முதல் பரிசு வாங்க வேண்டும் என்று சொல்லி, முதல் ரேங்க் வாங்க வேண்டும், நன்றாய் படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற அதே பிள்ளை, எனக்கு படிக்கிறதுனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, படிக்கிறதுக்கு நான் டைம் செலவு பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதா இருக்குமானால் அது முன்னுக்கு பின் முரணான ஒரு ஜபம், முன்னுக்கு பின் ஒரு முரணான ஒரு விருப்பம். ஹல்லேலூயா. எனவே முன்னுக்கு பின் முரண் இல்லாத ஒரு விருப்பம். இந்த சகோதரி அன்னால் அவள் ஜெபித்தாள், எனக்கு குமாரனை கொடுத்தால் நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவள் அதில் முரண்பாடு இல்லாதபடிக்கு அது செய்தபடியினாலே தேவன் அவளை ஆசீர்வதித்தார். அவள் ஜபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இன்னும் கூட வேதத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய இக்கட்டான நேரத்தில் எனக்கு இந்த காரியம் மட்டும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் நம்முடைய தேவைகளின் மத்தியிலே உறுதியாயிருந்த அந்த ஒரு மனதோடு ஒரு காரியத்தை முரண் இல்லாமல் நாம் கேட்போமானால் தேவன் நிச்சயமாய் அந்த ஒருமைப்பாட்டுள்ள அந்த ஜபத்திற்கு நிச்சயமாய் அவர் பதில் தருவார். அநேக நேரத்தில் நாம் முரண்பாடான ஜபங்களோடு நாம் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்திற்கு பதில் இல்லாமல் போய்விடுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. Mark 10:48 அங்கே பர்திமேயோ என்கிற ஒரு குருடன், ஹல்லேலூயா, அங்கே இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவன் அங்கே வழி ஓரத்தில் அமர்ந்திருந்து அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க என்று சொல்லி அவன் கூப்பிட்டான். அப்பொழுது சுற்றிலும் இருக்கிறவர்கள் அவனை அதட்டினார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அவன் யார் அதட்டினாலும் பரவாயில்ல என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்கே நின்று அவனை கூப்பிட்டு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாய். அவனுக்கு மிகவும் தெளிவாய் தன்னுடைய வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ்க்கையில வாழ்வதற்கு எது வேண்டும் என்று சொல்லி தெளிவுள்ளவனாய் ஒரு காரியத்தை கேட்டான். ஹல்லேலூயா. அங்கே இயேசு கிறிஸ்து அவனுடைய கண்ணை கண் பார்வையை அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவர் நிச்சயமாய் நமக்கு தருவார். கேளுங்கள், ஒரு மனதோடு கேளுங்கள்.
ஹலலுயா. ஒரு மனம் இல்லாமல் கேட்கிற ஜெபம் அந்த ஜெபத்திற்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு மனதோடு வேண்டும் என்று சொல்லி அது கண்டிப்பாய் வேண்டும். என்ன தடை வந்தாலும் என் இயேசுவை நோக்கி அதற்காக ஜெபிப்பேன் என்று சொல்லி அந்த ஒரு மனதோடு நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த ஜெபத்தை கேட்பார் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை அப்படி ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர் எல்லாருக்கும் தெரியும், அவரிடத்தில் கேட்கிற ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய மகா இக்கட்டான நேரத்தில் அவர் நமக்கு பதில் தருகிறார் என்பது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் ஜெபத்திற்கு பதில் தருகிறார். ஒரு சில நேரங்களிலே நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருவார், ஆனால் அது எதிர்மாறான பதிலாய்க்கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. மோசே ஒரு ஜெபம் செய்தான். மோசே அங்கே இஸ்ரவேல் மக்களை அந்த யோர்தான் நதிக்கரையிலே கொண்டு போய் விட்டிருந்த அந்த நாட்களிலே அவன் யோர்தான் நதியை தாண்டி கானான் தேசத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை உள்ளவனாக தேவனை நோக்கி பார்த்து அவன் ஜெபித்தான். நீ கானான் தேசத்துக்கு போங்க, ஆண்டவர் சொன்னார் நீ கானான் தேசத்துக்கு போக மாட்ட, நீ மலையில் ஏறி பக்கத்தில் இருக்கிற அந்த பிஸ்கா என்கிற மலையில் அந்த முச்சில ஏறி நீ அங்கே அந்த நாட்டை பார்த்துக்கொள், நாட்டை தான் பார்க்கலாம் ஆனால் நீ அங்கே போக முடியாது என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார். ஆனால் இவனுக்கோ ஒரு ஆசை அதற்கு போக வேண்டும் என்று சொல்லி அவன் மீண்டுமாய் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய அந்த கடைசி நேரத்தில் கூட அவன் ஜெபிக்கிறான். அங்கே உபாகமும் 3:23 வாசிக்கிறோம். அங்கே தொடர்ந்து வாசிக்கும்போது அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபோனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தரலும் என்று வேண்டி கொண்டான். ஆனால் தேவன் உடனே அவர் சொல்ற, கர்த்தரோ உங்கள் நிமித்த மென்மேல் கோபம் கொண்டு வேண்டிக் கொண்டேன், எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நீ இப்படி இந்த காரியத்திற்கு ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லிவிடுவார். அவர் அப்படி சொல்லிவிட்டால் அதற்கு பின்பாக அதற்கு ஜெபிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. சாமுவேல் ஒரு நாள் அவர் சவுலுக்காக மிகவும் பிரயாசப்பட்டு அவன் ஜெபத்தில் அழுது கொண்டிருந்தான், அவனுக்காக துக்கப்பட்டு கொண்டே இருந்தான். தேவன் சொன்னார், சவுல் நான் தள்ளிவிட்ட சவுலுக்காக நீ ஏன் இப்படி துக்கத்தோடு இருக்கிறாய் என்று சொல்லி அதோடு அவனுடைய ஜெபம் முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. நாமும் அதுபோல ஒரு சில காரியங்கள் தேவன் வேண்டாம் என்று சொல்லி விளக்குவாரானால் அதற்காக போராடி கொண்டிருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் நமக்கு நன்மையான காரியத்தை தருவார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. நாம் தாகத்தோடு நாம் கேட்க வேண்டும். ஏசாயா 55:1 வாசிக்கிறோம், ஓ தாகமாயிருக்கிறவர்களே, தாகமாயிருக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு தர வேண்டிய நன்மைகள் ஏராளமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாகமாயிருக்கிறவர்களே வாருங்கள். ஹல்லேலூயா. பணமும் வேண்டாங்க, விலையும் இல்லை, பணமும் இன்றி விலையும் இன்றி நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள், தேவைக்கு உங்கள் தேவைக்கானது எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளுங்கள். தாகம் இருக்கிறதா? ஒரு மனமுள்ள ஒரு தாகம் இருக்கிறதா? முன்னுக்கு பின் முரண்பாடான காரியம் அல்ல, ஒரு மனதோடு தாகம் எனக்கு வேண்டும், என் கண் தெரிய வேண்டும், ஒரே ஒரு தாகம். ஹல்லேலூயா. அப்படியா, நான் தாகத்தோடு இருக்கிறவர்களா இருந்தால் நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். ஒருவேளை அவர் ஒரு சில காரியங்கள் நமக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் வைத்திருப்பார், ஆனால் அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி காண்பிப்பார், அந்த காரியம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. எபேசியர் 3:20 அவர் சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கின்ற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்ளுகிற ஜபத்திற்கும் நாம் அதற்கு பின்பாக எதை நினைத்து நாம் அப்படி ஜெபித்தோம் என்கிற நினைப்பிற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவர், அவரால் செய்யக்கூடாததல்ல. எனவே நாம் தாகத்தோடு நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள்.
தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். நாம் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை தொலைத்து விட்டு அதை தேடுவது உண்டு. நாம் தேடினோ கிடைத்தது என்று சொல்லி சொல்லுகிற நேரங்கள் ஏராளமாய் உண்டு. ஹல்லேலூயா. வேதத்தில் கூட ஒரு மனுஷன், அவன் தன்னுடைய கழுதைகள் காணாமல் போய்விட்டன. அந்த கழுதைகளை தேடும்படிக்கு தன்னுடைய மகனாகிய சவுலை அங்கே அவன் அனுப்பி வைத்தார். 1 சாமுவேல் 9:3 சவுலின் தகப்பனாகிய கீஸுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அவன் தேடி தேடி அலைந்தான். அவன் தேடி அலைந்ததில் அவனுக்கு கிடைக்கல. ஆனால் கழுதைகள் வீட்டிற்கு வந்துவிட்டன. ஹல்லேலூயா. இப்படி உலகத்தில் பல பொருட்களுக்காக தேடி கண்டுபிடிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அப்படி தேடுகிறவர்கள் உண்டு. அநேக அறிவியல் அறிஞர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், புதிய காரியங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி, புரியாதவைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அநேக காரியங்களை, புதிதாக காரியங்களை கண்டுபிடித்துக் கொள்கிறார். ஆனால் இங்கே நாம் தேட வேண்டும் என்று சொல்லி சொல்லுவது, ஹல்லேலூயா, எதை? அங்கே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கிதியோன் என்கிற ஒரு மனுஷன், அவன் தேவனை தேடின ஒரு வார்த்தையை நாம் அங்கே 6:13 வாசிக்கிறோம். கிதியோனுடைய நாட்களிலே அவருடைய நாடு மிகவும் மீதியான் என்கிற எதிரிகளின் நிமித்தம் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. அவர்கள் இவர்களுடைய வேலையினாலே இவர்கள் செய்கிற பயிரையெல்லாம் அறுத்து கொண்டு போய்விடுகிறார்கள். இவர்களுக்கு பயிர், இவர்கள் வேலை செய்த பயிர், வளர்ந்த பயிர் இவர்களுக்கு கிடைப்பதில்லை. அப்படி ஒரு நாள் அவன் தன்னுடைய வயலிலே கிடைத்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த காரியங்களையும் அவர்கள் வந்து பிடுங்கிக் கொள்வார்களோ என்று சொல்லி ஒளித்து வைத்து அவன் அவைகளை போரடித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி இருந்த நேரத்திலே கர்த்தருடைய தூதனானவ அவனோடு கூட அவனை அவனிடத்தில் வந்து உட்கார்ந்திருந்து அவனோடு பேசுகிறார். அவர் பேசும்பொழுது சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் என்று சொல்லி அந்த இருக்கிற அதை கேட்ட உடனே அந்த கிதியோன் அவனுடைய மனசுல இருந்த அந்த பெரிய கேள்வி பொங்கி எழும்பினது. ஹல்லேலூயா. அங்கே நியாயாதிபதிகள் 6:13 வாசிக்கிறோம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே, இப்படி எங்க வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குமா? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இப்படியெல்லாம் எங்களுக்கு நடக்குமா? கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? எங்கள் தேவன் எங்கள் வாழ்க்கையில ஏன் இன்றைக்கு அற்புதம் செய்யாமல் இருக்கிறார்? ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றால், மீதியான் என்கிற எதிரியனுடைய கையிலே எங்களை விட்டு விட்டாரே, நாங்கள் அவர்களுக்கு கீழாக கஷ்டப்படுகிறோம், அவள் எங்களுடைய பயிரையெல்லாம் அறுத்து கொண்டு போய்விடுகிறார்கள். ஹல்லேலூயா என்று அவன் அங்கே வேதனையோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே அவன் சொல்லுகிற வார்த்தையில ஒரு கேள்வி இருக்கிறது. ஹல்லேலூயா. என் தேவன் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? எங்கள் தேவன் அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? எங்கள் தேவன் எங்கே? எங்கள் தேவனுடைய வல்லமை எங்கே? அது எங்களுடைய வாழ்க்கையில ஏன் இன்றைக்கு நடக்கவில்லை என்று சொல்லி அவன் இன்றைக்கு தேடுகிறான். ஹல்லேலூயா. சொன்னாங்க இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனா இன்றைக்கு இல்லை. ஹல்லேலூயா. தேவன் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி சொன்னாங்க, ஆனா அவருடைய வல்லமையை இன்றைக்கு காணல. ஹல்லேலூயா. இதை நாம் தேடுவோமானால், தேவனை தேடுகிறவர்களாக இருப்போமானால் நாம் கண்டடைவோம். ஹல்லேலூயா. தேவனை தேடும் பொழுது அங்கே கிதியோனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனை தேடினபடியினாலே, அவன் தேவனை தேடி அந்நிய வல்லமைகளை, அந்நிய தேவர்களை எல்லாம் அவன் நீக்கி போட்டபடியினாலே அங்கே அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. மீதியானரை ஜெயித்தான். இஸ்ரவேல் மக்கள் அமைதலாய் குடியிருக்கும்படிக்கான நாட்கள் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. நாம் அதே போல நம்முடைய வேதனையான சூழ்நிலையில இன்றைக்கு தேவனை தேடுவோமானால் நாம் மீண்டுமாய் அவரை கண்டுபிடிப்போ. அவருடைய அமைதி, அவருடைய சமாதானம் நமக்கு கிடைக்கும். வேதத்திலே வாசிக்கிற 1 சாமுவேல் 28:9 சாலமோனை தாவீது ராஜாவாக தன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார வைத்த பின்பாக
தன்னுடைய குமாரனை நோக்கி அவர் சொல்லுகிறார், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி, உன் தேவனை தேடி அவரை அவருக்கு சேவி சேவகம் செய், அவருக்கு கீழ்ப்படிந்து இரு. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். தாவீது சாலமோனுக்கு சொல்லி கொடுத்த வசனம் வார்த்தை இங்கே பார்க்கிறோம். நீ தேவனை தேடினால் தேவன் உனக்கு தென்படுவார். அவர் எங்கே என்று சொல்லி கேட்கிற நாள் உனக்கு வராது. நீ தேவனை தேடினால் அவர் எங்கே, அவர் ஏன் இன்னைக்கு ஒன்னு செய்ய மாட்டேங்கிறாரு என்கிற ஒரு நாள் உனக்கு வராது. நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, நன்றாய் புரிந்து கொள்வோம். நாம் கைவிடப்படுவதற்குரிய காரணம் என்ன? நம்முடைய சூழ்நிலையிலே அங்கே கிதியோனுடைய வாழ்க்கையில் நடந்த முதல் பகுதியில் இருந்த சூழ்நிலைக்கு காரணம் என்ன? தேவனை தேடுவதை விட்டுவிட்டு நமக்கு எல்லா வசதியும் இருக்கு, நம்ம இஷ்டப்படி வாழலாம் என்று சொல்லி அவரை விட்டுவிட்டோம். அவருடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு மீண்டுமாய் அவரை தேடுவோமாக. அவரை தேடுவது என்றால் என்ன? அவரை நாம் உற்சாகமாய் சேவிக்க வேண்டும். இப்படி அங்கே சாலமோனுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. இதே வார்த்தையை ஒரு ராஜா கீழ்ப்படிந்தார். ஆசா என்கிற ராஜாவின் நாட்களிலே, ரெண்டு நாள் ஆகமத்தின் புஸ்தகம் 15:15 வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினாங்கள். நாங்கள் எங்க தேவனை தான் தேடுவோங்க, நாங்கள் அவர் சொல்றத தான் கேட்போங்க, நான் என் தேவனை தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்காம இருந்தோம்னா அது தேவனை தேடுறதில்லை. ஹல்லேலூயா. நாம் தேவனை தான் தேடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் முழு மனசோட தேடணும். அறகுற மனசில் இல்லை, ஏதோ ஒரு ஓரத்தில் அவரை தேடுறேன், மீதி எல்லாம் ஏன் இஷ்டப்படி வாழுவேன் அப்படிங்கிறது அல்ல. ஹல்லேலூயா. அவங்க ஆணையிட்டு கொண்டார்கள், நாங்கள் தேவனை தான் தேடுவோம், அவர் சொல்லுகிற வசனத்தின்படி தான் வாழுவோம் என்று சொல்லி முழு மனதோடு அவரை தேடினார்கள். அங்கே பார்க்கிற தொடர்ந்து கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு, கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். அருமையான பிள்ளைகளே, நாம் சமாதானமாக குடியிருக்கணும். பிசாசனுடைய வல்லமைகள் நம்மை தாக்காதபடிக்கு நாம் நிம்மதியாய் குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் கர்த்தரை தேடுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய எதிராளிகளினாலே நம் பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டுமானால் இன்றைக்கே கர்த்தரை தேடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடினால் நாம் நிச்சயமாய் அவரை கண்டுபிடிப்போம். மூன்றாவதாக, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. நாம் தட்டுவோமானால் திறக்கப்படும். நாம் ஒன்று கவனிப்போமானால் கேளுங்கள் என்று சொல்லி சொல்லுவது ஒரு ஜபத்தினுடைய நிலைமை. தேடுவது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரையே தேடுவது, முழு மனதோடு தேடுவது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தட்டுங்கள் என்று சொல்லி சொல்லுவது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் வரைக்கும் விடாமல் அவரையே தட்டி கொண்டிருக்க வேண்டும். ஒரு உதாரணத்தை இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்காஸ் சுவிசேஷம் ஓமை, ஒரு ஓமையை சொன்னார். அநீதி உள்ள நியாயாதிபதியின் ஓவமை என்று சொல்லி அதற்கு தலைப்பு வைக்கப்படுகிறது. லூக்கா 18:1 வசனத்தில் நான் வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். அந்த ஓமையில் அந்த ஒரு விதவை தனக்கு ஒரு நியாயாதிபதி, அவர் அநீதி உள்ள நியாயாதிபதி, தேவனுக்கு பயப்படாதவன், அவன் நியாயம் செய்ய மாட்டான், அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதியே, ஒரு விதவை தனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் ஆய்போய் கேட்டுக்கொண்டே இருந்தாள். தட்ட வேண்டும். அந்த விதவை என்னை எப்பொழுதும், அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி இந்த விதவையை திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணுகிறதை பார்த்து அவர் சொல்லுகிறதை 5 வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த நியாயாதிபதி, அநீதி உள்ள நியாயாதிபதி சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த விதவை என்னை
எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். அநீதி உள்ள நியாயாதிபதியையே நாம் திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டிருப்போமானால் அவர் நியாயம் செய்ய வைக்கலாம் என்று சொல்லி சொன்னால், நம்முடைய நீதி உள்ள தேவனிடத்தில் கேட்போமானால் அவர் நமக்கு நியாயம் செய்வது எவ்வளவு நிச்சயம். நாம் தட்டி கொண்டே இருக்க வேண்டும், விடாமல் அந்த நன்மை கிடைக்கும் வரைக்கும் மீண்டும் மீண்டுமாய் போய் தட்ட வேண்டும். அங்கே இயலாத வசனத்தில் வாசிக்கிற அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று சொல்லி நாம் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் இரவும் பகலும் தட்டுகிற காரியம் நமக்கு நிச்சயமா எனக்கு வேண்டுமாண்டவரே. ஒரு சில காரியங்கள் நடக்கக்கூடாது, அது அப்படி ஒன்று நடக்கவே முடியாது. அநீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் செய்வது கூடாது. இந்த உலகத்தில் நாம் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்கிற காரியம் நடக்கவே முடியாது என்று சொல்லி காணப்படுகிற காரியமாயிருந்தாலும், ஹல்லேலூயா, இரவும் பகலும் நாம் நம்முடைய நியாயம் செய்கிற தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோமானால் அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. தட்டுங்கள், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. அது தடைப்பட்டது, மூடி போட்டப்பட்டது, அது மூடி வச்சிருக்கு, அது கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மூடி இருக்கிற காரியம் கூட திறக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஓ பாவம் செய்கிற மக்கள், நம்முடைய ஊரில் இருக்கிற மக்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவது கூடுமோ? அது கூடாது என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த பிசாசனுடைய ஆதிக்கம் எவ்வளவாயிருந்தாலும், இதை போல நாம் ஜெபிப்போமானால் நமக்கு ஆண்டவர் அந்த அடைப்பட்ட வாசல்களை திறக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவர் திறப்பார். ஹல்லேலூயா. சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். மோசே ஒரு நாள் அப்படிதான் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் பயங்கரமான பாவம் செய்தார்கள். தேவன் அவர் மகிமையான காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மோசையோடு 40 நாளாய் பேசி கொண்டிருக்கிற நேரத்திலே இவர்கள் சிலையை செய்து, கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்கி அவர்கள் அநேக நிர்வாணமாய் அதற்கு முன்பாக ஆடல்களை பாடி பாடி அவர்கள் அருவறுப்பாய் நடந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. தேவன் மகா கோபம் கொண்டார். அப்படி கோபம் கொண்ட நாளிலே அங்கே மோசே 40 நாள் புசியாமலும் குடியாமலும் பரிந்து பேசுகிற இஸ்ரவேல் மக்களை நீர் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவர் கோபம் கொண்டார், அழித்து போடுவேன் என்று சொல்லி சொன்னார். அவர் கோபம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அழித்து போடுவேன் என்று சொல்லி அவருடைய கோபம் பற்றி எறிகிற நேரத்தில் அவன் 40 நாள் அவன் பரிந்து பேசி கொண்டிருந்தான். அவனுடைய ஜபம் ஒரே வசனத்தில் நமக்கு எழுதியிருக்குது, ஆனால் இந்த ஜபம் அவன் 40 நாள் பண்ண ஜபம். ஹல்லேலூயா. ஒரே வசனத்தில் எழுதியிருக்கு. யாத்திராகும் 34:8-9 மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவங்களையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். எங்களை தள்ளி போடாதீங்கப்பா, எங்களை தள்ளி விட்டுறாதீங்க, எங்களை தள்ளி விட்டுறாதீங்க. மோசே அவனுக்காக அல்ல, அது இஸ்ரவேல் மக்கள் எல்லாருக்காக அவன் 40 நாள் அவன் போராடி கொண்டிருந்தான், விட்டவே இல்லை. ஆண்டவர் இந்த ஜபத்துக்கு பதில் தர்ற வரைக்கும், பதில் வர்ற வரைக்கும் அவன் விடவே இல்லை 40 நாள். ஹல்லேலூயா. ஒரே வசனத்தில் அவன் ஜபம் எழுதியிருக்கு, ஒரு வசன ஜபம் அவன் 40 நாள் ஜபம் பண்ணாங்க. 40 நாள் புசியாமலும் குடியாமலும் அவனுடைய ஆத்தும வியாகுலம் எவ்வளவா இருந்திருக்கும், தன்னுடைய இருதயத்தை எவ்வளவாய் அவன் ஊற்றி ஜெபித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாய் அவன் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அங்கே இறங்கி அவன் கேட்ட ஜெபத்திற்கு நீ சொன்னபடி நான் செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். முடிவு கிடைக்கும் வரைக்கும் தட்ட வேண்டும். ஹல்லேலூயா. யாரிடத்துல போய் கேட்போம்? நம்முடைய பிரச்சனையெல்லாம் யாரிடத்துல போய் தீர்த்துக்கலாம்? நமக்கு தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு இடம், அது இயேசு. அவரிடத்திலேயே, நம்முடைய பிதாவினிடத்திலேயே போய் கேட்போம். ஏசாயா 62:7 வாசிக்கிறோம்,
அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும்? எருசலேமை ஸ்திரப்படுத்தி, நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி, பூமியிலே நம்முடைய வாழ்க்கையை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும், அவருடைய சபையை ஸ்திரப்படுத்தி அவருடைய சபையை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும், நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா அழுக்குகளும் நீங்கும் வரைக்கும், சபையில் இருக்கிற எல்லா பாவ வல்லமைகள் எல்லாம் நீங்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஹலலுயா. தினமும் தட்டுவோம். ஹலலுயா. எவ்வளவு நேரம் தட்ட முடியுமோ தட்டுவோம். ஹலலுயா. அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். மீகா 2:13 வாசிக்கிறோம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை எல்லாம் நீக்கி தட்டுங்கள், நிச்சயமா ஆண்டவர் தடைகளை நீக்கி வாசல்களால் உட்பிரவேசித்து கடந்து போக போவார்கள். அவர் வாசலை திறப்பார். தடையாயிருக்கிற வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். வாசல்களால் உள்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர் ராஜா, அவர்களுக்கு முன்பாக போவார். நம்முடைய தேவன் முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையிலே நடந்து போவார். நாம் பின்பாக அந்த வாசலுக்குள்ளாய் நாம் பிரவேசிப்போம். நமக்கு வாசல் திறக்கப்படும். ஹல்லேலூயா. தடைப்பட்டு எல்லாம் முடிந்து விட்டது, இனிமே இந்த தடையை யாரும் நீக்க முடியாது என்று சொல்லி சொல்லுகிறவர்களாய் இருப்பீர்களானால், அருமையான பிள்ளைகளே, உங்கள் தேவனை தட்டுங்கள். ஹல்லேலூயா. அவர் உடைந்து போனவைகளை ஸ்திரப்படுத்தி, அதை ஸ்திரப்படுத்துவது மாத்திரமல்ல, அதை புகழ்ச்சியாய் மகிமையாய் மாற்றும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். எசேக்கியேல் 22:30 வாசிக்கிறோம், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இப்படிப்பட்ட ஜபத்தை பண்றவங்க நானும் இல்லை, நம் ஒருத்தரும் இல்லையே. ஹல்லேலூயா. தட்டுகிற ஜபம், நீதி கிடைக்கும் வரைக்கும் ஜபம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வசன ஒரே ஒரு ஜபம், ஒரு மனதோடு பண்ணுகிற ஜபம், அது கிடைக்கும் வரைக்கும் பண்ணுகிற ஜபம். ஹல்லேலூயா. அப்படி ஜபிக்கிற, வாசல்ல அந்த திறப்பிலே நின்று ஜபிக்கிற மனிதன் ஒருவனையும் காணுமே. ஹல்லேலூயா. மோசே போல ஜபிக்க ஒருத்தர் இல்ல, சாமுவேலை போல ஜபிக்கிறவங்க யாரும் இல்ல என்று சொல்லி சொல்லத்தக்கதாக தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு இந்த ஜபத்தை கற்றுக்கொள்வோமாக. கேளுங்கள், கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கர்த்ததாமே, இந்த காரியத்தின்படியே நாம் ஜெபிக்கும்படிக்கு அன்னாலை போல ஹல்லேலூயா ஜெபிக்கத்தக்கதாக, நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும்படிக்காய், ஹல்லேலூயா, கர்த்தர் எங்கே என்று சொல்லி முழு மனதோடு அவரை தேடி அவரை கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களா. தட்டுங்கள், மற்றவர்களுக்காகவும் நமக்காகவும் நியாயம் கிடைக்கும்படிக்கு. எங்கெல்லாம் நியாயம் கிடைக்காதுன்னு சொல்லி இருக்குதோ அந்த இடத்துல நியாயம் கிடைக்கும்படிக்கு போராடி நாம் ஜெபிப்போமாக. கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. ஆமீன், ஆமீன். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலே அப்பா ஹல்லேலூயா உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வேத வசனத்தை தியானித்தோம். ஆண்டவரை திறப்பில் நிற்கிறவர்களாய் ஜெபிக்கிற அளவிற்கு ஆண்டவரை எங்கள் ஜெபத்தை மாற்ற மாட்டீரோம். எங்கள் தேவனை தேடாமல் போயிருந்தே நாங்கள் மீண்டுமா எங்கள் தேவனை தேடாமல் தேடுகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டுமே. எங்களுடைய தேவைகளுக்காக சந்தேகமில்லாமல் ஆண்டவர் நிச்சயமாய் தருவார் என்று சொல்லி, ஆண்டவரை கேட்கும்படிக்கு, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி நம்பி கேட்கும்படிக்கு ஆண்டவரே அப்பா இப்படி ஜெபிக்கத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தாங்க. நீ நிச்சயமாய் நன்மை செய்கிற தேவன். உம்மை நம்பி ஜெபிக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. கிருபை பாராட்டுங்க. திறப்பில் நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் ஊருக்காக, எங்கள் வீட்டுக்காக, எங்கள் நாட்டுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கத்தக்கதான கிருபையை தாங்க. ஆசீர்வதியும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.